அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சரவண பொய்கையில் நீராடி உன்னை தந்தருள் என்றேன் முருகனிடம். நற்பவி யோகிராம் சுரத்குமார், நன்றி. அதாவது நம்ம வீட்டில் வந்து நமக்கு வந்து ஒரு பொருள் வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும், அல்லது ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் ஒரு வாடகை வீடு, இன்னும் கொஞ்சம் அது விதை விட கொஞ்சம் வசதியான வீட்டுக்கு போகணும், இது போன்ற நிலம் தொடர்பான சொத்து தொடர்பான நிகழ்வுகளுக்கும் கூடுதலாக நமக்கு எதிர்ப்புகள் நிறையா இருக்குது, கண் திருஷ்டி நிறையா இருக்குது அப்படின்னாலும் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன், இந்த வழிபாடை நீங்கள் பண்ணும் பொழுது மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள். ஏன்னா வெற்றியின் தெய்வம், வெற்றி கொற்றவை வெற்றி தாய் அப்படின்னு சொல்லி ராஜராஜ சோழன் வழிபட்ட பிரகத்வாராகியை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த பிரகத்வாராகியை நான் வந்து தீட்சை எடுத்திருக்கிறதுனால இப்போ வந்து நான் வந்து ஒரு கருங்காலியில் வராகி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகப்படுத்தியிருக்கேன். இன்றைக்கி வந்து எல்லாருமே ஏவல் பில்லி சூனியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போய் ஜாதகம் பார்க்குறீங்க, ஒரு இடத்துக்கு போய் சாமி கேட்குறீங்க, குறி கேட்குறீங்க, அப்புறம் அவங்க சொல்கிற செலவுகளை லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஏமாறுறீங்க. இதெல்லாம் தேவையில்லை. நம்மளே தெய்வத்தை வந்து ஆவாகனம் பண்ணக்கூடிய சக்தி ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. அப்போ அந்த தெய்வத்தை நம்ம வழி மனசார நம்ம வீட்டோட ஒரு ஒரு உறுப்பினராக, நம்மளோட ஒரு ஏஞ்சலாக, ஒரு தேவதையாக நம்ம கூட வச்சு நம்ம அந்த அம்பாளுக்குள்ள விஷயங்களை நம்ம வந்து தொடர்ந்து நம்ம ரெகுலராக பண்ணும் பொழுது நமக்கு மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இனி ஒவ்வொரு வாரமும் இதை தொடர்ந்து ஒவ்வொரு இந்த கருங்காலி பற்றின வீடியோஸ் போடுறேன். இந்த கருங்காலி இப்போ வந்து நாங்களே செய்கிறோம், ஏன்னா இதுக்குண்டான ஆசாரி மரத்தில் வந்து செய்யக்கூடிய ஆசாரிகளை சுத்தனாக கருப்பு கலர்லலாம் பெயிண்ட் அடித்து எல்லாம் வராகி வச்சா அது ரொம்ப ரொம்ப தவறு. அதனால் உண்மையான கருங்காலி, கருங்காலினா செவ்வாய் கருங்காலி அப்படிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம் நிறைந்தது, காரகத்துவம் நிறைந்த ஒரு மரம். அதில் வாராகி அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே வந்து நம்ம வந்து ராகு அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். கூடுதலாக வராகி அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து வாராகி வழிபாடு இன்றைக்கி நிறைய அதிகமாகிட்டுருக்கு, அது மூலமாக பலனடைகிறவர்கள் ஏராளமான நபர்கள். அப்போ இந்த கருங்காலியை நான் வந்து ப்ராப்பராக இந்த அளவில் தான் இருக்கணும், இந்த அளவில் இந்த உயரத்தில் இருந்தால் இந்த கைகள் விரல்கள் இந்த அளவில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜநிலை அளவுப்படி வடிவமைச்சிட்ருக்கோம். இதை வந்து நாங்கள் வந்து பெரிய அளவில் ஒரு வராகிக்குன்னு ஒரு ஹோமங்கள் பூஜைகள் பண்ணி இந்த வாராகி வந்து எல்லாருக்கும் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். அதனால் வந்து இந்த வாராகி தேவைப்படுறவங்க எங்களோட நம்பரில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதன் பிறகு நாங்கள் எப்போ அனுப்புவோமோ உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்போம். இப்போ வாராகி எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம், எப்படி பூஜை பண்ணலாம் அப்படின்னு, இந்த வாராகிக்கு அப்படின்னு பார்க்கும்போது வாராகி வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு வீடுகள்லேயும் நம்மளோட பாதுகாப்புக்காகவும் நம்மளோட செல்வ வளத்துக்காகவும் நம்ம வாராகி வழிபாடை வந்து மேம்படுத்தணும். அப்போ இந்த இடத்துல வந்து வாராகி அப்படிங்கும்போது நம்ம வந்து பஞ்சமி திதியில் இது போல் கருங்காலியில் உள்ள வாராகி ஸ்டாச்சு, வாராகி சிலையை வச்சு அம்மாளுக்கு வந்து பெரிய நைவேத்தியங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. டெய்லி நீங்கள் வைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு கேரட், ஏன்னா பூமிக்கு கீழே விளையக்கூடிய பொருட்கள் வராகிக்கு ரொம்ப இஷ்டம். அப்போ அதில் வந்து குறிப்பாக அது ஆரஞ்சு கலரு நம்ம வந்து கேரட் அப்படிங்கிறதுனா ஒவ்வொரு மனிதனோட சுவாதிஷ்டான சக்கரத்தில் உள்ள கலர்னு பார்த்திங்கன்னா ஆரஞ்சு. அந்த ஆரஞ்சு வந்து என்னென்னா பணத்துக்குண்டான கலர். அப்போ அந்த ஆரஞ்சை வந்து நம்ம அந்த சக்கரா வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது, நம்மளோட சுவாதிஷ்டான சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு திடீர் அதிர்ஷ்டம், நிறைய பண வரவு, கடன்கள் அடையிறது, குடும்பத்தில் ஒரு சுபிட்சம், எல்லாவற்றையுமே நம்ம ஈர்க்க முடியும். அப்போ இதை ஈர்க்கிறதுக்கு அடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா இந்த வழிபாடு. இந்த வழிபாட்டில் நம்ம வந்து கருங்காலி வாராகி வச்சு நம்ம வழிபடும் பொழுது நமக்கு வந்து ஒரு பெரிய செல்வ வளத்தை ஈர்க்கக்கூடிய நபராக நம்மளே மாறிடுவோம். இதுக்கு நம்ம யாருக்கிட்டையும் தேடி போக வேண்டியதில்லை. நம்ம ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கினோம் அப்படின்னா அதற்குண்டான தரமான பொருளும் நமக்கு கிடைச்சிருது. அந்த தெய்வத்தையும் நாங்கள் ஆவாகனம் பண்ணி கொடுத்துட்றோம் அதில். அப்போ அந்த சிலையை வச்சு நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த கேரட் வச்சு வழிபாடு, அது இல்லாமல் பஞ்சமி திதியில் வந்து தேன் வச்சு அதாவது வழிபாடு, தேன் வச்சு தேன் திராட்சை பேரீட்சம் பழம் அதுன்னு குறிப்பாக அத்திப்பழம் வந்து வராகிக்கு ரொம்ப பிடிச்சது. அத்திப்பழம் வச்சு தேன் நல்ல தரமான தேன் வச்சு பூஜை பண்ணுறது, டெய்லி வந்து நீங்கள் ஒரு கேரட் வச்சு எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை கேரட் வச்சு சாப்பிடும்போது எல்லாருக்குமே பண வரவு அப்படிங்கிறது கிடைக்கிறது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பூஜையில் இருக்குது. குறிப்பிட்டு அது வாங்கும்போது அதுக்குண்டான இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்
டீட்டெயில்ஸோடு நான் கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி வந்து எல்லாருமே ரொம்ப ஒரு விஷயத்தில் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் எல்லாருமே பொருளாதாரத்தில் வந்து பின்தங்கியும் அந்த பொருளாதாரத்தை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகாமல் ஒரு போய் ஒரு இடத்துல ஜாதகம் பார்த்துட்டு பல லட்சங்களை கொடுத்து பரிகாரங்கள் பண்ணுறது, இல்லைனாக்கா ஒரு இடத்துல சாமி கேட்குறேன்னு போயிட்டு குறி கேட்குறேன்னு போயிட்டு அதில் வந்து நிறைய செலவு பண்ணி இந்த மாதிரி தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் தவிர்த்துட்டு உங்கள் வீட்டுக்கே கருங்காலி வாராகியை ஆவாகனம் பண்ணி வரவழைத்து நீங்கள் அனைவரும் வாழ்வில் மிக சிறப்பான ஒரு வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்பை வராகி தாய் கொடுப்பா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு அந்த இடத்துல பதிவிடுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.